பூச்செடி, மரங்கள், பழமரங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்ற அனைத்திற்குமே வந்து மகரந்த சேர்க்கை ரொம்ப முக்கியம். அதை செய்கிறது தேனீக்கள். நமக்கு உணவளிக்கும் அந்த தேனீக்களை நம் தோட்டத்திற்கு வரவழைக்க நம்ம வயலில் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு கம்பு, வாழை, சிவப்பு சோளம் போன்ற பயிர்களை நம்ம வந்து ஊடு பயிராகவோ வரப்பு பயிராகவோ பயிர் செய்யும் போது அந்த தேனீக்கள் எல்லாமே வந்து தேன் எடுக்கிறதுக்காக நம்ம தோட்டத்திற்கு கண்டிப்பாக வரும். அப்படி வர்ற தேனீக்கள் வந்து தேன் எடுத்துகிட்டு திரும்பவும் அங்கேயே வந்து நம்ம தோட்டத்திலே கூடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இதனால் நம்ம தோட்டத்தில் வந்து மகரந்த சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நடக்கும். எங்கள் தோட்டத்தில் கட்டுகிற தேன் கூடுகளை நாங்கள் எடுப்பதில்லை, தேனீக்களே தேன்களை குடித்துவிடும். இது போன்ற ஊடு பயிர் அல்லது வரப்பு பயிர் செய்யும் போது தேனீக்கள் மட்டுமல்ல அதன் எச்சங்களை சாப்பிட்றதுக்காக, அதை பழங்கள் அழுகி போயோ இல்லை தானியங்களையோ உண்பதற்காக அணில்கள், பறவைகள், கிளிகள் போன்ற இவை அனைத்தையுமே நம் தோட்டத்திற்கு வரும்.